வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்பு செய்திகள் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா உலகிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் காணொலி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் லடாக்கை தொடர்ந்து காஷ்மீரில் ஆய்வு மேற்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் ஐஐடியில் மாணவர்கள் சேருவதற்கான விதிமுறையில் தளர்வு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மாநிலத்தில் மீட்பு பணிகள் தீவிரம் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் பாதிப்பு பலியானோர் எண்ணிக்கை நூற்றி இரண்டாக உயர்வு கொரோனா பாதிப்பு காலத்திலும் அதிக முதலீட்டை ஈர்த்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து ஆறு லட்சத்து முப்பத்தை ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் குணமடைந்தனர் சர்வதேச அளவில் இதுவரை ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்றி அறுபத்தி இரண்டு பேருக்கு பாதிப்பு கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா உலகிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் காணொலி கூட்டம் நேற்று நடைபெற்றது ஐநா சபை தோற்றுவித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி அடைந்ததை முன்னிட்டு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலான நிலையில் ஐநா சபையின் செயல்பாடுகளும் பொறுப்புகளும் மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றன என்று குறிப்பிட்டாா் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய சூழ்நிலைகளை சமாளிக்கும் விதத்தில் உலக அளவில் தற்போது நிலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஐநாவின் பல்வேறு துறைகளில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் இந்த தருணத்தில் இதுவே முக்கியமானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஐநா சபையுடனும் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலுடனும் இந்தியா மேற்கொண்டுள்ள நீண்டகால ஒத்துழைப்பு பற்றி குறிப்பிட்ட அவர் ஐநாவின் வளர்ச்சிப் பணிகளுக்கு உறுதி சேர்க்கும் வகையில் இந்தியா சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்ற நோக்குடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவின் சுகாதார முறைகள் பிற நாடுகளை காட்டிலும் சிறப்பாக உள்ளது என்றும் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உலக நாடுகளுடன் நட்பு பாராட்டும் விதத்தில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை சமாளிக்க இந்தியா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்து உள்ளிட்ட உதவிகளை அளித்திருப்பதாகவும் சுகாதாரத்தை மேம்படுத்த தூய்மை இந்தியா மகளிருக்கு அதிகாரம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அனைவருக்கும் வீடு மற்றும் சுகாதாரத்தை அளிக்க வீட்டு வசதி திட்டங்கள் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டங்கள் இந்தியாவில் மும்முரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் And to make it the basis of a new type of human-centric globalization, the United Nations was originally born for the furies of the Second World War. Today, the fury of pandemic provides the context for its rebirth and reform. Let us not lose this chance. சுற்றுச்சூழலை பாதுகாக்க புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை போன்ற திட்டங்களையும் இந்தியா முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அப்போது கூறினார் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பினராக கடந்த ஜூன் பதினேழாம் தேதி இந்தியா பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி நடந்து கொண்டால் தக்க பதிலடி கொடுக்குமாறு பாதுகாப்பு படையினருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார் லடாக் மற்றும் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இரண்டு நாள் பயணமாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று காலை எல்லைப் பகுதிக்கு சென்றிருந்தார் முதலில் லடாக் எல்லைப் பகுதியில் படைகளின் தயார்நிலை குறித்தும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராணுவ தளபதி வட வடபிராந்திய தளபதி மற்றும் விமானப்படை உயரதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் பேங்காங் ஏரி பகுதியில் உள்ள லுகுங் என்னும் இடத்தில் உள்ள எல்லைப்புற சோதனை சாவடிக்கு சென்ற ராஜ்நாத் சிங் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அமைச்சர் இந்திய எல்லையை பாதுகாக்கும் பணியிலும் பணியிலும் வெயிலிலும் இரவு பகலாக பணியாற்றி வரும் நமது நாட்டு ராணுவ வீரர்கள் நாட்டின் எல்லையை மட்டுமின்றி நூற்று முப்பது கோடி இந்திய மக்களின் கவுரவத்தையும் காப்பாற்றி வருவதாக கூறினார் இந்தியா பலவீனமான நாடு அல்ல என்றும் நாட்டின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது உறுதிபட தெரிவித்தார் मामला हल होना चाहिए लेकिन मैं इतना यकीन दिलाना चाहता हूं कि भारत की एक इंच जमीन को भी दुनिया की कोई ताकत छू नहीं सकती है उस पर कब्जा नहीं कर सकती है இதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிக்கு சென்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் அத்துமீறிய தாக்குதல் குறித்தும் அதற்கு இந்திய ராணுவத்தினர் அளித்து வரும் பதிலடி குறித்தும் ஆய்வு நடத்தினார் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடந்து கொண்டால் தக்க பதிலடி கொடுக்குமாறும் அவர் பாதுகாப்பு படையினரை கேட்டுக் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவாமல் இருக்க எல்லையில் தீவிர கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சிங் அப்போது கேட்டுக் கொரோனா பாதிப்பு காலத்தில் சர்க்கரை நோயாளிகள் தங்களது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை தீவிர கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் என்று வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நீரிழிவு நோய் கல்வியாளர்கள் இரண்டாயிரத்து இருபது என்ற தலைப்பிலான டிஜிட்டல் கருத்தரங்கு ஒன்றை காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கல்வியாளர்களும் செயல்பாட்டாளர்களும் சிறந்த பங்களிப்பு அளித்து வருவதாக தெரிவித்தாா் எதிர்மறை சூழல்களுக்கு ஏற்ப புதிய நடைமுறைகளை உருவாக்கும் உத்வேகத்தை கொரோனா தொற்று பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீரிழிவு நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறையும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் கொரோனா போன்ற தொற்றுகளுக்கு அவர்கள் எளிதில் பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது குறிப்பிட்டார் எனவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாமல் இருக்க நீரிழிவு நோயாளிகள் தங்களது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினாா் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கொரோனா தொற்று பாதிப்பு மரணங்களின் சதவீதம் இந்தியாவில் குறைவாகத்தான் உள்ளது என்றும் நீரிழிவு போன்ற இதர பாதிப்புகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த கொரோனா நோயாளிகள்தான் அதிக அளவில் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது குறிப்பிட்டார் இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதம் ஒரு வருடத்தில் ஒன்பது புள்ளிகள் அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதத்தை குறைக்கும் நடவடிக்கையில் இந்தியா அடைந்த வெற்றி குறித்து மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று விளக்கினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதம் ஒரே ஒரு இடத்தில் ஒன்பது புள்ளிகள் குறைந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்து பதினைந்து பதினேழாம் ஆண்டில் நூற்றி இருபத்தி இரண்டாக இருந்த இறப்பு விகிதம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நூற்று பதிமூன்றாக குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு லட்சம் பேரில் எழுபது பேர் என்ற நேரடி பிறப்பு விகிதமும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்குள் நூறு நேரடி பிறப்பு விகிதம் என்ற தேசிய சுகாதார கொள்கை இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தரம் மற்றும் சேவைகளின் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டதாலும் பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை பிரச்சாரம் போன்ற திட்டங்கள் போன்றவற்றாலும் மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர முயற்சியே இந்த இறப்பு விகிதம் குறைய காரணமாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டாா் மகப்பேறு பராமரிப்புடன் பேறுகால பாதுகாப்பு மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகள் வழங்குவது இந்த திட்டங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மேலும் குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்பால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு விதிமுறைகளில் தளர்வு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது ஊரடங்கால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன இதனால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் எஞ்சியிருந்த சில தேர்வுகளை மாணவர்கள் எழுத முடியாத நிலை ஏற்பட்டது எனவே எஞ்சியுள்ள தேர்வுகளை பல்வேறு கல்வி வாரியங்கள் ரத்து செய்தன தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கைக்காக நடத்தப்படும் ஜே நுழைவுத் தேர்வு விதிமுறைகளிலும் தளர்வுகள் அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இந்த ஆண்டு ஐஐடி மாணவர் சேர்க்கையில் தளர்வுகள் அளிக்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களின் சேர்க்கை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு நுண்கடன் வசதியை அவர்களது இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் பிரதமர் ஸ்வநிதி அலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் சிறு கடன் அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் தற்போது ஸ்வநிதி அலைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் செயலர் துர்கா சங்கர் புதுதில்லியில் நேற்று இந்த செயலியை அறிமுகப்படுத்தி வைத்தார் சாலையோர வியாபாரிகளிடமிருந்து கடன் விண்ணப்பங்களை பெறுவது கடன் வழங்கும் முறைகளை பின்பற்றுவது போன்ற பல்வேறு பணிகளை களப்பணியாளர்களுக்கும் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு டிஜிட்டல் பாலமாக இந்த செயலி அமைக்கப்பட்டுள்ளது காணொலி காட்சி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த செயலி மூலம் சாலையோர சிறு வியாபாரிகள் காகித பயன்பாடு இல்லாமல் டிஜிட்டல் தளம் மூலமாகவே கடன் வசதியை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த சுயசார்பு இந்தியா செயலி தொழில் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்திற்கான செயலியை பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை நான்காம் தேதி புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த செயலியின் பயன்கள் புதிதாக தொழில் தொடங்குவோர் மத்தியிலும் தொழில்நுட்ப தொழில் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த செயலியில் இடம்பெற்றுள்ள எட்டு பிரிவுகளில் இதுவரை இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன தனிநபர்களிடமிருந்து ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஆறு பதிவுகளும் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் தரப்பில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பதிவுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முன்னேற்றத்திற்கு இந்தியா இந்த செயலி முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பதவியேற்க உள்ளனர் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்வு செய்ய கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் அக்கட்சியைச் சேர்ந்த மக்களவை முன்னாள் துணைத் தலைவர் எம் தம்பிதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி ஆகியோரும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகிய மூவரும் திமுக சார்பில் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராசு மற்றும் என் ஆர் இளங்கோ ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதேபோன்று ஆந்திரா தெலுங்கானா உட்பட இருபது மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்தி ஓரு உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது வழக்கமாக அவையில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சி கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு மாநிலங்களவைத் தலைவரின் அறையில் நடைபெறும் என மாநிலங்களவை செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரி குல்பூஷன் ஜாதவை இந்திய தூதரக அதிகாரிகள் மீண்டும் சந்தித்து பேச அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹமூத் குரோஷி தெரிவித்துள்ளார் உளவு குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குல்பூஷன் ஜாதவின் தண்டனையை நிறைவேற்ற சர்வதேச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அவர் தமது தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய தூதரக அதிகாரிகள் ஜாதவை சிறையில் சந்திக்க பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அனுமதி அளித்திருந்தது ஆனால் இந்த சந்திப்புக்கு பாகிஸ்தான் பல்வேறு நிபந்தனைகள் விதித்ததுடன் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார் இந்திய தூதரக அதிகாரிகள் ஜாதவை சந்தித்தபோது பாகிஸ்தான் அதிகாரிகள் மாறுபேடத்தில் கண்காணித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய அதிகாரிகள் ஜாதவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை விவரங்கள் அனைத்தையும் பாகிஸ்தான் அதிகாரிகள் பதிவு செய்துள்ளதாகவும் ஸ்ரீவத்சவா குற்றம் சாட்டினார் மேலும் மரண தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடாது என சிறை அதிகாரிகள் கொடுக்கும் நெருக்கடி காரணமாக குல்பூஷன் ஜாதவ் மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை அதிகாரி தெரிவித்தார் இந்நிலையில் இந்தியாவின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹமூத் குரேஷி குல்பூஷன் ஜாதவை அவரது குடும்பத்தினர் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் ஏற்கனவே இரண்டு முறை சந்தித்து பேசியுள்ள நிலையில் மூன்றாவது முறையாக சந்தித்து பேசவும் அனுமதி அளிக்க பாகிஸ்தான் அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் இந்தியா விரும்பியபடியே ஜாதவை சந்திக்க தூதரக அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா குற்றம் சாட்டியுள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் தயாராக இருப்பதாகவும் இந்தியா விரும்பினால் இன்று தூதரக அதிகாரிகள் ஜாதரவை சந்திக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் ஷா மெஹமூது குரோஷி கூறினாா் நாடு முழுவதும் பொது பாடத்திட்டத்துடன் கூடிய ஒரே சீரான கல்வி முறையை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது நாட்டில் உள்ள ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பாட பயிற்றுவிப்பதுடன் ஐசிஎஸ்இ மற்றும் சிபிஎஸ்இ பாட முறைகளை ஒன்றாக இணைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது இதனை விசாரித்த நீதிபதி சந்திரசூ தலைமையிலான அமர்வு இந்த விவகாரம் அரசின் கொள்கை முடிவு சார்ந்தது என்பதால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்தது ஒரு கல்வி வாரியத்தை மற்றொரு வாரியத்துடன் இணைக்கும்படி அரசிற்கு உத்தரவிட முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மனுதாரர் இதுகுறித்து அரசை அணுகுமாறு அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மாநிலத்தில் மீட்புப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அங்கு முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஆயிரக்கணக்கான கிராமங்களும் விவசாய நிலங்களும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன வெள்ளம் ஏற்படுத்திய பாதிப்பால் அம்மாநிலத்தில் சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஐந்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதனால் வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூற்றி இரண்டாக உயர்ந்துள்ளது இதில் எழுபத்தி ஆறு பேர் வெள்ளத்திலும் இருபத்தி ஆறு பேர் நிலச்சரிவிலும் சிக்கி பலியாகினர் அம்மாநிலத்தில் தெமாஜி லக்கிம்பூர் விஸ்வநாத் சோனித்பூர் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன முக்கிய நதியான பிரம்மபுத்திராவில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது மற்ற நதிகளிலும் வெள்ள நீர் அபாய அளவை தாண்டி ஓடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளத்தால் மூவாயிரத்து பதினான்கு கிராமங்களும் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன மாநிலம் முழுவதும் எழுநூற்று பதிமூன்று மீட்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மீட்கப்படும் மக்கள் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் கால்நடைகளும் கசிரங்கா தேசிய பூங்காவிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து வனவிலங்குகளும் அங்கு மீட்கப்பட்டுள்ளன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் அங்கு முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன கொரோனா பாதிப்பு காலத்திலும் அதிக முதலீட்டை ஈர்த்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் உயர்தர சிகிச்சை முறைகள் பின்பற்றப்படுவதாக கூறினார் இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவல் குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் இனி புதிதாக மாவட்ட பிரிவினை ஏதும் செய்யப்பட மாட்டாது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் முப்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார் பவானி ஆற்றின் குறுக்கே எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் ஏழு இடங்களில் தடுப்பணை கட்டப்பட இருப்பதாகவும் கீழ்பவானி ஆற்றின் வாய்க்கால்களை சீரமைக்க தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டம் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் மஞ்சள் விளைச்சலை அதிகரிக்க முப்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் எந்தவித குளறுபடியும் இல்லை என்றும் விளக்கம் அளித்தார் இந்த குழு ஆலோசனை முன்னதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நூற்றி ஐம்பத்து ஒன்று கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் பின்னர் கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்த ஆவணப்பட குறுந்தகட்டை வெளியிட்ட முதலமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் குழுக்களுடன் கலந்தாய்வு செய்ததுடன் ஈரோடு மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் அனைத்து துறை அலுவலர்களுடனும் ஆய்வு செய்தார் பின்னர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி அலுவலக கட்டிடத்தை அவர் திறந்து வைத்தார் அப்போது கடந்த சட்டமன்ற போது எடப்பாடி தொகுதி மக்களுக்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அளித்த வாக்குறுதிகளில் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேலும் அண்மையில் உயிரிழந்த ராணுவ வீரர் மதியழகன் மனைவி தமிழரசிக்கு எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் வேலைக்கான பணி நியமன ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார் பாலிடெக்னிக் கல்லூரி வேண்டுகளும் கேட்டார்கள் கொடுத்தோம் பீடெக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டார்கள் கொடுத்தோம் சிட்கோ தொழிற்பேட்டை வேண்டும் என்று கேட்டார்கள் அதுவும் கொடுத்தோம் அதே ரிங் ரோடு வேண்டும் என்று சொன்னார்கள் புறவழிச்சாலை அதுவும் கொடுத்தோம் விரைவாக ஜலண்டாபுரத்தில் புறவழிச்சாலை அமைக்கின்றதற்காக அங்கேயும் நிலம் எடுக்கின்ற பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய இருக்கின்றோம் ஆக இங்கே எடப்பாடி தொகுதியில் இருக்கின்ற மக்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்ற மகிழ்ச்சியான இப்பொழுது அனைவருடைய ஆசையோடு திறந்து வைக்கிறேன் என்று தெரிவித்து வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கொரோனாவால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது ஆறு லட்சத்து முப்பத்தை ஐநூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஐந்து ஐந்தாயிரத்து அறுநூற்றி இரண்டு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் புதிதாக நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஓரு பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்றி ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்றி பதினைந்தாக உயர்ந்துள்ளது தற்போது நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொற்று பாதிப்பு உயர்ந்துள்ள போதிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி முப்பத்து ஒன்பது பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது சென்னையில் இதுவரை அறுபத்தி ஏழாயிரத்து எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தற்போது பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் நாட்டில் தொடர்ந்து அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தைந்து ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐம்பத்தோராயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஓர் பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தெலங்கானாவில் நாற்பத்தி ஓராயிரத்து பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் முப்பத்தி எட்டாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி பதினேழு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஓராயிரத்து நானூற்றி பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ஐந்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினேழு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பன்னிரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து எண்ணூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்தாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து நானூற்றி இருபதாகவும் உள்ளது இங்கிலாந்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பதாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி மூன்றாகவும் உள்ளது இத்தாலியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி எட்டு ஆகவும் உள்ளது இதுவரை அங்கு ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூன்று பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் சென்னை அரும்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்திய மருத்துவம் மற்றும் சித்தா மருத்துவமனையில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நேற்று ஆய்வு செய்தார் அப்போது அங்குள்ள நோயாளிகளுக்கு வழங்கப்படும் இந்திய முறைப்படி சமைக்கப்பட்ட உணவுகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார் பின்னர் கொரோனா தொற்று சிகிச்சையில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆய்வின்போது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் கணேஷ் இணை இயக்குநர் பார்த்திபன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் கொரோனா தொற்று பரவலை தடுக்க அரசு அறிவித்துள்ள வழிமுறைகளை பொதுமக்கள் முழுமையான பின்பற்ற வேண்டும் என்று மாநில சக சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகளை அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது அவர் பொதுமக்களின் கோரிக்கைக்கு இணங்க ராசிபுரம் நகராட்சி பகுதியில் ஐம்பத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் விரைவில் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று கூறினார் மேலும் ராசிபுரம் நகராட்சியில் வாடகை கட்டிடங்களில் செயல்பட்டு வரும் ஏழு நியாய விலை கடைகளுக்கு புதிதாக சொந்த கட்டிடங்கள் அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடங்களையும் அமைச்சர் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது ராசிபுரம் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர் காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் காய்கறி சந்தை மீண்டும் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதை நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி மற்றும் அதிகாரிகள் நேர்வில் சென்று ஆய்வு செய்தனர் முன்னதாக காஞ்சிபுரத்தில் ராஜாஜி மார்க்கெட் எனப்படும் காய்கறி சந்தை நகரின் மையப்பகுதியில் இரண்டு ஏக்கர் பரப்பில் செயல்பட்டு வந்தது அங்கு கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த காய்கறி சந்தை தனியாருக்கு சொந்தமான வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது தற்போது அங்கும் மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த காய்கறி சந்தை முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் காய்கறி சந்தை நசர்பேட்டையில் உள்ள கல்லூரி மைதானத்தில் செயல்பட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளாா் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்கள் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை கூறுகிறது இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று கொரோனா உயர் சிகிச்சைக்கு எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அதிநவீன உயர் ஓட்ட ஆக்சிஜன் கழிவுகள் வாங்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தகவல் தினத்தந்தி ராஜஸ்தான் மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சச்சின் பைலட் உள்ளிட்ட பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது சட்டப்பேரவைத் தலைவருக்கு மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு தினமணி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் கோவை குச்சால நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு தினமலர் தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகள் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான கல்வி கட்டணத்தின் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை மாணவர்களிடமிருந்து இரண்டு தவணைகளாக பெற்றுக்கொள்ள அனுமதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தினகரன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர ஜூலை இருபதாம் தேதி முதல் இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் உயர்கல்வித்துறை உத்தரவு ஹிந்து தமிழ் திசையில் படத்துடன் செய்தி மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா உலகிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் காணொலி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் லடாக்கை தொடர்ந்து காஷ்மீரில் ஆய்வு மேற்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் ஐஐடியில் மாணவர்கள் சேர்வதற்கான விதிமுறையில் தளர்வு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மாநிலத்தில் மீட்புப் பணிகள் தீவிரம் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் பாதிப்பு பலியானோர் எண்ணிக்கை நூற்றி இரண்டாக உயர்வு கொரோனா பாதிப்பு காலத்திலும் அதிக முதலீட்டை ஈர்த்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி ஏழு பேர் குணமடைந்தனர் சர்வதேச அளவில் இதுவரை ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்றி அறுபத்தி இரண்டு பேருக்கு பாதிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்